வெல்கம் டு அவர் ஜெகே எல்எம் கிச்சன். இன்னைக்கு தவால ஈஸியாக எப்படி பன்னீர் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். பன்னீர் பிரியாணி செய்ய நான் இன்றைக்கி 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதோட 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பன்னீர் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, அதோட நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பொடியாக நறுக்கின புதினா கொஞ்சம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிக்கிட்டோம். இப்போ பொடியாக நறுக்கின 1 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 கப் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நடு நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டோம். ரைஸ் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான பன்னீர் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.